வணக்கம் நேர்களே, டிடி டிவியினுடைய நாளிதழ்கு நேரம் செய்திகளை நூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று 2017 செப்டம்பர் மாதம் 20 புதன்கிழமை. இன்றைய நாள் பொழுதும் உங்கள் அனைவருக்கும் வாழ்வில் சந்தோஷம் தருகின்ற நாள் பொழுதாக, எடுக்கின்ற காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் தேடி தருகின்ற நாள் பொழுதாக அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. வணக்கம் கோகுலன். வணக்கம் நீக்சன். வணக்கம் நேர்களே, இன்றைய நாளும் எங்கள் கைகளில் கிடைக்கப்பட்டிருக்கிறது வலம்புரி காலக்கதிர் மற்றும் உதய தினக்குரல் ஆகிய பத்திரிகைகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் இன்றைய தினம் வலம்புரி நாளிதழில் இருக்கின்ற செய்திகளை முதலில் பார்க்கலாம். ஆம், ஆரம்பத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் அதனுடைய பிரதானமான தலைப்புச் செய்தி. 20 அமல்படுத்த 3/2 சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம், உச்ச நீதிமன்ற அறிவிப்பால் அரசாங்கம் தடுமாற்றம் அடைகிறது என்று இங்கே சொல்லப்படுகிறது. அதிலே அரசமைப்பின் 20 திருத்தத்தில் காணப்படும் சில பிரிவுகள் அரசமைப்போடு இணங்கி காணப்படவில்லை எனவும், எனவே நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையை பெற்ற பின்னர் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என சபாநாயகர் கர் ஜெயசூரிய நாடாளுமன்றத்தில் நேற்று அறிவித்தார் என்று இங்கே இந்த செய்தி அவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. பிரதானமான செய்தியாக காணப்படுகின்ற அதேவேளை சபாநாயகர் கர் ஜெயசூரிய அந்த 20 திருத்தத்தில் காணப்படுகின்ற சில பிரிவுகளுடைய செயற்பாடுகள் தொடர்பாகவும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற அதனுடைய அவசியத்தன்மை தொடர்பாகவும் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். இது தொடர்பான காத்திரமான செய்தி அடுத்தடுத்த பக்கங்களுக்கு நீண்டு செல்வதை பார்க்கின்றோம். இது பிரதானமான செய்தியாக, தலைப்புச் செய்தியாக நாங்கள் பார்க்கின்றோம். இதைவிட இணைய செய்திகளாக, பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை 6 பயன்படுத்தவில்லை, அமைச்சர் சாகல உறுதியோடு சொல்கின்றார் என்று இங்கே சொல்லப்படுகிறது. அதிலே பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் பிடிஏயின் கீழ் கடந்த 6 காலத்தில் இருந்து எவரும் கைது செய்யப்படவில்லை என்று சட்ட ஒழுங்குகள் மற்றும் தென்மாகாண அபிவிருத்தி அமைச்சர் சாகல ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் என்றும் இதிலே சொல்லப்படுகிறது. தேர்தலை நடத்த ஜனவரியை பொருத்தம் பிரதமர் ரணில் திட்டவட்டமாக சொல்கின்றார் என்று இங்கே சொல்லப்படுகிறார். அதிலே தேர்தல்களை ஒத்திவைக்கும் தேவை அரசாங்கத்துக்கு இல்லை என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நேற்று பாராளுமன்றத்திலே உறுதிபட தெரிவித்திருக்கின்றார். அவருடைய படத்தை தாங்கியவாறு இது செய்தி இருக்கிறது. மற்றும் மன்னார் முருங்கன் கட்டையடம்பன் பிரதேசத்தில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் முந்தல் கொத்தாந்தீவு பகுதியைச் சேர்ந்த இளைஞன் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் என்று இந்த செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். இதைவிட மேலே பிரதான தலைப்புச் செய்திக்கு மேலே மேற்புறமாக 2 செய்திகள். அதில் ஒன்று, 27 மாகாண சபைகள் கலைக்கப்படும், காலாவதியாகும் மாகாண சபைகளை கலைத்துவிட இருப்பதாக பாராளுமன்ற சபை தலைவரும் அமைச்சருமான லக்ஷ்மன் கிரியெல்லாம் தெரிவித்திருக்கின்றார். அதன்படி 27 மாகாண சபைகள் கலைக்கப்படும் என்று அவர் அங்கே சொல்லியிருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. இதைவிட வெள்ளிபுர ஆழ்வாருக்கு இன்று கொடியேற்றம், வரலாற்று சிறப்புமிக்க வடமராட்சி வெள்ளிபுர ஆழ்வாருக்கு இன்று காலை 10 கொடியேற்றம் இடம்பெற இருக்கிறது என்றும் இங்கே செய்தி ஒன்று தரப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். வெள்ளிபுர ஆழ்வாரின் முகப்பு தோற்றத்தை படமாக பிரசுரித்தவாறு இந்த செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. வலம்புரி நாளிதழில் நாங்கள் தொடர்ந்து மேனிய நாளிதழ்களில், அதாவது வலம்புரியில் இருக்கின்ற செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக அடுத்ததாக உதயனின் செய்திகளோடு அங்கே கோகுலன். உதயன் நாளிதழிலே பிரதான தலைப்பு செய்தியாக வெளியாக இருக்கிறது, அரசியல் தீர்வு வரும் வராமலும் போகலாம், அரசியல் தீர்வு வரும் வராமலும் போகலாம், நிதானமாக செயற்பட வேண்டும் என சம்பந்தன் தெரிவிப்பு என்ற செய்தியை நாங்கள் அவதானிக்கிறோம். தீர்வு வரும் வராமலும் போகலாம், நாங்கள் நிதானமாக செயற்பட வேண்டும். அரசு தலைவர் மைத்ரிபால சிறிசேன, தலைமை அமைச்சர் ரணில் விக்ரமசிங்கே இருவரும் தமது கட்சி உறுப்பினர்களை ஒழுங்காக முறையாக வழிநடத்த வேண்டும், இனிமேல் தான் முக்கிய தருணங்கள் இருக்கின்றன, இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சம்பந்தன் தெரிவித்தார் என்ற செய்தி இங்கே பிரதான தலைப்புச் செய்தியாக உதயன் நாளிதழில் வெளியாகி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தமிழர்களுக்கு நீதி கேட்டு ஜெனிவாவில் போராட்டம் என்று இங்கே புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. ஜெனிவாவிலே நேற்று நடைபெற்ற போராட்டம் தொடர்பான புகைப்படம் வழியாக இருக்கிறது. இங்கே விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுடைய அந்த படத்தை தாங்கியவாறு, அவருடைய உருவச் சிலை படத்தை தாங்கியவாறு, உருவப்படத்தை சிலையாக அந்த நிற்கக்கூடிய ஒரு படத்தை தாங்கியவாறு, விடுதலை புலிகளுடைய தலைவருடைய படங்களையும் கைகளில் ஏந்தியவாறு அங்கே தமிழீழம் என்கின்ற லட்சணை பொறிக்கப்பட்டிருக்கின்ற அந்த குறியீட்டோடும் அங்கே அவர்கள் நடந்து வந்து கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. விடுதலை புலிகளுடைய புலி சின்ன கொடிகளையும் கைகளில் ஏந்தி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே அந்த படம் தரப்பட்டுதான் ஜெனிவாவிலே போராட்டம் நடைபெற்று இருக்கிறது என்று எடுத்துக்காட்டுகிறது கோகுலன் அந்த செய்தி. வர்ண புகைப்படமாக அந்த புகைப்படம் வழியாக இருக்கிறது. உதய நாளிதழில் தொடர்ச்சியாக சிங்களவருக்கு மகிந்த போன்று தமிழருக்கு பிரபாகரன் ஹீரோ, ஞானசார தேரர் தெரிவிப்பு என்ற செய்தியையும் நாங்கள் பார்க்கிறோம். மகிந்த அரசு போரின் மூலம் விடுதலை புலிகளை வெற்றி கொண்ட போதும் தமிழ் மக்களின் உள்ளத்தை வெற்றி கொள்வதற்கு எந்த வேலை திட்டமும் இருக்கவில்லை என்ற செய்தியை இங்கே ஞானசார தேரர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. 29 பக்கத்தை நோக்கி, தமிழ் மக்களை விற்க மாட்டோம், உரிமைகளையும் அடகு வையோம்,
கூட்டமைப்பின் தலைவர் உறுதி என்ற செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். இங்கே பல்வேறுபட்ட சர்ச்சைகள் கூட்டமைப்புக்கு எதிராக வந்து கொண்டிருக்கிற நிலையில் இவ்வாறான செய்தியை கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் அவர்கள் இந்த இவ்வாறு விடுத்திருக்கிறார். தமிழ் மக்களை விற்க மாட்டோம், உரிமைகளையும் அடகு வையும், கூட்டமைப்பின் தலைவர் உறுதி. ஏனென்றால் பல்வேறுபட்ட சர்ச்சைகள் கூட்டமைப்புக்குள்ளும் வடக்கு மாகாண சபை அங்கே ஈடுபட்டு கொண்டு செல்கிறது. அதாவது கூட்டமைப்பினுடைய அந்த தலைமையை மாற்றமடைய வேண்டிய ஒரு நிலைமைக்கு அங்கே சென்று விட்டதுங்கின்ற வகையிலான கோடிட்டு காட்டல்கள் எல்லாம் சொல்லப்பட்டு கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த கட்சிகளுக்குள்ளேயே பலமான காட்டமான கருத்துக்கள் எல்லாம் மேலெழுந்தவாறு இருக்கிறது. ஏனென்றால் தமிழ் மக்களுடைய மனங்களை அவர்கள் இன்னும் வெற்றி கொள்ளவில்லை. அவர்களே சொல்கின்றார், நாங்கள் தேடி போய் கதைக்கும் போது எங்களால் என்ன கதைக்க போகின்றோம் என்று தெரியாமல் இருக்கு. ஏனென்றால் மக்களுக்கு நாங்கள் எதுவித தேவைப்பாடுகளையும் அவர்கள் கேட்ட தேவைப்பாடுகள் அவற்றையும் நாங்கள் நிறைவு செய்யவில்லை. ஆகவே அவர்களிடம் நேரடியாக சென்று கதைக்கும் போது உள்ளூரமான ஒரு பயந்த உணர்வோடு தாங்கள் செல்வதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்ற இதர உறுப்பினர்கள் சொல்வதையும் நாங்கள் செய்திகளினூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதைவிட அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமையை ஒரு ஆட்டம் காண்கின்ற இந்த நிலையிலே அது ஒரு சிந்தனை ஒன்று இப்பொழுது புதுவிதமான அந்த கருத்துக்கள் எல்லாம் மேலெழுந்து கொண்டிருக்கிறது. அதாவது புதியவர்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் புதியவர்களுக்கு வழிவிட்டு அவர்கள் விலகிக்கொள்ள வேண்டும், அவர் மாற்றுத் தலைமையை சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று அவர்களுக்குள்ளேயே அந்த கருத்துக்கள் எல்லாம் மேலெழுந்து கொண்டு வருவதையும் நாங்கள் பார்க்கின்றோம் அல்லவா? ஆமாம். அதான் தேர்தல் காலம் நெருங்கி வருகின்ற நேரத்தில் இவ்வாறான தமிழ் மக்களை விற்க மாட்டோம், உரிமைகளையும் அடகு வையும், கூட்டமைப்பின் தலைவர் உறுதி என்ற செய்தியும், அரசியல் தீர்வு வரும் பெறாமலும் போகலாம், நிதானமாக செயற்பட வேண்டும் என்ற செய்தியையும் இங்கே காணும்போது ஒரு கேள்வி எழுகிறது. தேர்தல் காலம் நெருங்கி வருகின்ற நேரத்தில் இதுபோன்ற செய்திகளை இவர்கள் விடுக்கிறார்களா, இல்லை இதே சுத்தியுடன் அந்த கருத்துக்களை விடுக்கிறார்களா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் நிலைத்தான் இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்றோம். இந்த செய்திகளோடு நாங்கள் இந்த விடயத்தையும் நாங்கள் ஒப்பிடலாம். அதாவது ஆம், அந்த வகையிலே விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஆயுத போராட்டத்தை தொடங்கியிருந்து ஒரு கொள்கையில் உறுதியாக நின்றார். தமிழ் மக்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும் என்கின்ற வகையிலே உறுதியாக இருந்தார். ஆயுத போராட்டம் இப்பொழுது மௌனித்து விட்ட பிற்பாடும் அந்த உரிமைகள் மக்களுடைய வாழ்வியல் தேவைகளை நாங்கள் பெற்றுத்தருகின்றோம் என்று பெற்றுத்தருவோம், எங்களை நம்புங்கள் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு எந்த வகையிலாவது சொல்லியிருக்கின்றார்களா? உறுதியான உறுதிமொழிகளை அளிக்கவில்லை. ஆனால் அது தொடர்பாக தாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் அரசாங்கங்களுடன் என்று கூறி வருகிறார்கள். ஆனால் இதில் ஒரு விடயத்தை எடுத்து கூற வேண்டும். விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஆயுத வழியில் போராட்டத்தை முதன்மையாக கொண்டு சென்று கொண்டிருந்தார். ஆனால் இதில் இன்னொருவர் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயமாக இருக்கிறது. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் டக்ளஸ் தேவானந்த் அவர்களும் அவருடைய வழிநடத்தல்கள் அவருடைய சிந்தனைகளை எல்லாம் பார்ப்பமாக இருந்தால் அவர் அங்கே அடுத்ததாக அங்கே தமிழ் மக்களுக்கான உரிமைகளை நான் பெற்றுத் தருவேன் என்கின்ற வகையிலே உறுதியோடு சொல்கின்ற ஒரு தலைவராக அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்த் அவர்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே அவர் அங்கே முக்கியமாக ஒரு கருத்தை முன்வைத்து சொல்லியிருக்கின்றார். அதாவது தங்களுடைய கட்சி அங்கே கூடுதலாக வலுப்பெறும் போது, பலப்படுத்தப்படும் போது தான் அந்த தமிழ் மக்களுக்கான உரிமைகள், வாழ்வியல் உரிமைகளை, சுதந்திரத்தோடு வாழ்வதற்கான வழிவகைகளை என்னால் செய்து தர முடியும். என்னை நம்புங்கள், என்னை நம்புங்கள், எனக்கு பின்னால் வாருங்கள், நான் நிச்சயமாக, அதாவது நிச்சயமாக நான் சொல்வதைத்தான் செய்வேன், என்னை நம்புங்கள், அதற்கான வழிவகைகளை நான் செய்து தருவேன் என்று அவர் அன்று தொடக்கம், அதாவது பாராளுமன்ற அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் இருந்து இன்று வரை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற இன்றைய காலம் வரையிலும் அங்கே உறுதியோடு தெரிவிக்கின்ற அடுத்த தலைவராக, அதாவது விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரனுக்கு அடுத்ததாக டக்ளஸ் தேவானந்தாவை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் உறுதியோடு ஆணித்தனமாக சொல்வதையும் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமைத்துவங்களிலிருந்து வருகின்ற அந்த கருத்துக்களானது தாங்கள் அங்கே அரசாங்கத்தோடு பேசுகின்றோம், அரசாங்கத்தோடு நாங்கள் அழுத்தம் கொடுக்கின்றோம், அரசாங்கம் நாங்கள் அழுத்தம் கொடுத்த பிற்பாடும் அது தருகிறது இல்லை என்று கையை விரிக்கின்ற ஒரு தன்மையை தான் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இவர்கள் இங்கே தமிழ் மக்களை விற்க மாட்டோம், உரிமைகளையும் அடக வையோம் என்று கூறுவதானது மீண்டும் அங்கே தேர்தல்கள் காலங்கள் நெருங்குகின்ற வருகின்ற இந்த நேரங்களில் கூட இது தமிழ் மக்கள் மனங்களில் வெற்றி கொள்வதற்கான ஒரு வழித்தேடல் கருத்தாக கூட இருக்கலாம் அல்லவா? இருக்கலாம், இருக்கலாம், நிச்சயமாக.
ஆமா, தேர்தல் நெருங்கி வருகின்ற போது இது போன்ற கேள்விகள் எழத்தாகிறது மக்கள் மத்தியில். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டாக வேண்டும். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஆயுத வழியில் போராட்டத்தை முன்னெடுத்து சென்று வெற்றியடைய தீர்மானித்திருந்தார். ஆனால் இளமக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் செயலாளர் கே என் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் தொடர்ச்சியாக ஜனநாயக வழியிலே தன்னுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார் என்று குறிப்பிடலாம். மத்தியில் கூட்டாட்சி, மாநில சுயாட்சி என்று சொல்லி கடந்த பல காலமாக தான் அமைச்சராக வகித்திருந்த காலத்திலும் சரி தொடர்ச்சியாக அந்த விடயத்தை முன்னிறுத்தி செயற்பட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கும் அந்த ஏமாற்றமே மிஞ்சியதாக இருக்கிறது. இருந்தாலும் தற்பொழுது கூட அவர் முயன்று கொண்டிருக்கிறார். அவர் செயல்வழி திட்டங்கள் பலவற்றை அவர் அங்கே செயல்படுத்தி அதில் பல வெற்றிகளையும் கண்டிருக்கிறார். பாராளுமன்றத்திலே உரத்து குரல் கொடுத்து அதிலே வெற்றிகளையும் கண்டிருக்கின்றார் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா என்பது குறிப்பிடத்தக்கது. அண்மையில் கூட அந்த பாராளுமன்றத்திலே பெரும் பேசுபொருளாக இருந்த அந்த அதாவது மரணித்த உயிரிழந்த மக்களுக்கு அனைவருக்குமான ஒரு பொது நினைவு அமைவிடம் அமைக்கப்பட்டு அவர்கள் அங்கே அஞ்சலி செலுத்த வேண்டும் அவர்களுடைய உறவினர்கள் என்கின்ற வகையிலான கோரிக்கையை அவர் பல ஆண்டு காலமாக வலியுறுத்தி வருகின்றார். அதிலே வெற்றி கண்டிருக்க இதில் மட்டுமில்லை, இன்னும் பல பல மக்களுடைய வாழ்வியல் தேவைகளுக்காக குரல் கொடுத்து அதிலே கணிசமான அளவு வெற்றிகளையும் கண்டு கொண்டிருக்கின்றார். இன்னும் அவர் அங்கே பலவாறான வெற்றிகளை காண வேண்டுமாக இருந்தால், அதை தொட வேண்டுமாக இருந்தால் மக்கள் அங்கே பலமாக சிந்திக்க வேண்டும். அதாவது தங்களுக்காக உரத்து குரல் கொடுத்து உரிமைக்காக குரல் கொடுத்து இதய சுத்தியோடு, இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு கருத்து ஒன்று இருக்கிறது கோகுலன், இதய சுத்தியோடு மக்களுடைய நலன் சார்ந்த தேவைகளை மனதிலே நிலைநிறுத்தி எதுவித பலாபலன்களையும் எதிர்பார்க்காமல் இதய சுத்தியோடு குரல் கொடுக்கின்ற ஒரே ஒரு தலைவராக இடமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார் என்று அரசியல் விமர்சகர்களின் பார்வையிலும் ஆர்வலர்களின் பார்வையிலும் கல்வி மாணவர்களுடைய பார்வையிலும் புத்திஜீவிகளின் பார்வையிலும் திட்டத்தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இருக்கின்ற காலங்கள் எல்லாம் அந்த செய்திகளை கணித்துக் கொண்டிருக்கிறதையும் நாங்கள் பார்க்கிறோம். இதை மறுப்பதற்கு இல்லை. ஆகவே உண்மையாக இங்கே ஒரு ஒரு கருத்தொன்றை நாங்கள் சொல்ல வேண்டும். இனி வருகின்ற காலங்களிலே இவ்வகையான நலநல பலன்களையும் தமிழ் மக்கள் உரிமைகளையும், அதாவது செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டது போன்று தமிழ் மக்களின் உரிமைகளை நான் பெற்றுத் தருவேன் என்கின்ற அவருடைய இந்த ஆணித்தரமான கூற்றை நாங்கள் மெய்ப்பிக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக அவருடைய கரத்தை பலப்படுத்த வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது என்று நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. பல்வேறுபட்ட காலங்களில் தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி நடத்தியிருக்கிறது, மக்களை நிர்வகித்து சென்றிருக்கிறது. தொடர்பாக இருக்கின்ற ஒன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒன்று ஈழமக்கள் ஜன, அதிலேயும் நாங்கள் பார்க்கின்றோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பலவாறான கட்சிகளை கூட்டு இணைத்து ஒரு ஒரு கட்சியாக இயங்குகிறது. அதிலே புலட்டி இருக்குது, செலோ இருக்கிறது, இபிஆர்ல அவர் பேசினாலும் அவர் கொஞ்சம் அங்கே ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கிறார். இதை விட நாங்கள் பார்க்கின்றோம் அங்கே ஸ்ரீகாந்தா போன்ற இருக்கின்றார்கள், செல்வம் அடைக்கலநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார்களாகவே அவருடைய இந்த ஒருமித்த ஆதரவின் ஊடாக அவர்கள் அங்கே ஆட்சி அமைக்கின்றார்கள். கூட்டமைப்பு, தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற அந்த பதத்தோடு அவர்கள் இருக்கின்றார். ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை எந்தவித கட்சிகளுடைய ஆதரவு இல்லாமல் தனித்து இயங்குகின்ற ஒரே ஒரு சக்தியாக இளமக்கள் ஜனநாயக கட்சியை நாங்கள் பார்க்கிறோம். தனித்து இயங்கி மக்கள் பல்வேறுபட்ட சேவைகளை வழங்கி பல்வேறுபட்ட சேவைகளை எடுத்துக் கூறலாம். நாங்கள் வரலாற்றை எடுத்து பார்க்க போனால் நிறைய விடயங்கள் நிறையவே நாங்கள் பார்க்கலாம். நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த கணிசமான அளவு ஜாழ்நகரின் கணிசமான அளவு அபிவிருத்தி பணிகளை அங்கே முன்னின்று செயற்படுத்தி அதை அதில் வெற்றியும் கண்டவர் என்பதற்குரிய பெருமைக்குரியவர் இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா மட்டுமே என்று நாங்கள் பெருமிதத்தோடு கூறுவது. இங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இத்தனை கட்சிகள் இருந்தும் அது போன்ற ஒரு அபிவிருத்தி விடயங்களையோ நிறைய விடயங்களை செய்திருக்கலாம், ஆனால் இத்தனை காலமும் ஏன் செய்யவில்லை என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் கூட இந்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் இந்த காலப்பகுதியிலே அவருடைய கோரிக்கைக்கு இணங்க செய்யப்பட்ட சில வேலை திட்டங்கள் அவர் அந்த தேர்தல் காலங்கள் நெருங்கின்ற அந்த தருவாயிலே அதெல்லாம் ஒரு சில திட்டங்கள் இடைநிறுத்தப்பட்ட பிற்பாடு அவர் அங்கே அப்பொழுது அங்கே கொடுத்த அந்த அழுத்தத்தின் ஊடாக புறப்பட்ட பணிகள் ஒன்று ரெண்டு அங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதுவும் செயலாளர் நாயகர் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் அமைச்சராக இருந்த காலப்பகுதியிலே அவருடைய வேண்டுதலுக்கு இணங்க அவருடைய கோரிக்கைக்கு இணங்க தான் செய்யப்பட்டது சரணடையவில்லையா நீதிமன்றத்தில் ராணுவம் தகவல். இலங்கையில் இடம்பெற்ற இறுதி கட்ட யுத்தத்தின் போது ராணுவத்தின் உத்தரவை அடுத்து சரணடைந்து காணாமல் போக செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகளின் திருகோணமலை மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளர் எழிலன் உட்பட ஏனைய 5 பேரும் சரணடையவில்லை என்று ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் என்றும் இங்கே இந்த செய்தி சொல்லப்பட்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
இது தொடர்பாக பலதரப்பட்ட வழக்குகளெல்லாம் தொடுத்திருக்கின்றார். அவருடைய எழிலனுடைய மனைவி வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் அவர்கள் நேற்று முன்னாலும் கூட வழக்கு தொடர்பாக இந்த எழிலன் காணாமல் போன சம்பவம் தொடர்பாக நீதிமன்றத்தை நாடியிருந்தார், சென்றிருந்தார். ஆகவே இப்பொழுது இராணுவம் அங்கே சொல்லியிருக்கிறது அவர் தங்களிடம் சரணடையவில்லை என்று ஒரு தகவல் ஒன்றை அங்கே தந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த செய்திக்கு அடுத்த செய்தியாக குடும்பஸ்தவர் அடித்த கொலை, ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தோர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். முற்பகை காரணமாக குடும்பஸ்தர் ஒருவர் கடத்தி செல்லப்பட்டு பலமாக தாக்கப்பட்ட காரணத்தினால் குறித்த குடும்பஸ்தவர் நேற்றைய தினம் சிகிச்சை பலனின்றி பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கின்றார். நாவலர் வீதியைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையான செல்வநாயகம் தனபால சிங்கம் வயது 38 என்பவரே உயிரிழந்திருக்கின்றார் என்றும் இங்கே சொல்லப்படுகிறது. மற்றும் முன்னாள் போராளிகள் என்பதற்காக விளக்கமறியலில் வைக்க முடியாது, பிணையில் விடுவித்து நீதிபதி இளஞ்சலியின் கட்டளை. பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனை கொலை செய்யும் திட்டம் திட்டப்பட்டதாக தெரிவித்து கைது செய்யப்பட்ட முன்னாள் போராளிகள் 5 பேரும் நேற்றைய தினம் யாழ் மேல் நீதிமன்றில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனை கொலை செய்ய முயற்சி செய்ததாக தெரிவித்து கடந்த ஜனவரி மாதம் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் அங்கே அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். ஆகவே பயங்கரவாதம் மீண்டும் தலைதூக்கு கருதினாலோ இவ்வாறு செய்ய நீங்கள் அதாவது இங்கே தொடர்ந்து இருக்கிறதாம் இங்கே இருக்கிறது. 5 போராளிகள் கைது செய்யப்பட்டு விளக்கமுறையில் வைக்கப்பட்டிருந்தனர். இவர்களை பிணையில் விடுதலை செய்யுமாறு கோரி சந்தேக நபர்கள் சார்பில் சட்டத்தரணி தில்லைநாதன் அரசுனா ஜால் மேல் நீதிமன்றத்தில் பிணை விண்ணப்பத்தினை செய்திருந்தார். குறித்த பிணை மனு விசாரணைக்கு நேற்றைய தினம் மன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவர் தன்னுடைய விண்ணப்பத்தினை முன்வைத்தார். இதன் போதுதான் அங்கே 5 பேரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கோகுலன், இது இந்த பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவருடைய அவரை கொலை செய்வதற்கு எத்தனைத்தார்கள் என்ற வகையிலே இவர்கள் இன்று வரை தடுக்கப்பட்டிருந்தார்கள் என்பது ஒரு கவலை இருக்கின்ற விடயமாக இருக்கு. அதிலும் இளஞ்சிலை என்ற கருத்தை முக்கியமாக பார்க்க வேண்டும். அவர்கள் போராளிகள் என்பதற்காக தொடர்ந்து விளக்கமறையில் வைக்க முடியாது, அவர்களும் மனிதர்கள், அவர்களும் விடுதலை செய்யப்பட வேண்டும் தான் என்று ஒரு நல்ல ஒரு கருத்தை என்று சொல்லியிருக்கின்றார். அந்த வகையிலே அவரை பிணையிலையும் விடுவித்திருக்கின்றார் இளஞ்சிலை என்பது குறிப்பிடத்தக்கது. நாங்கள் அடுத்ததாக உதயநாளில் வழியாக இருக்கின்ற ஏனைய செய்திகளை பார்க்கலாம். ஜால் சிறையில் இருக்கும் கைதிக்கு ஹெரோயின் ஆடைகளுக்குள் மறைத்து கடத்தியவர் சீக்கினார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அந்த செய்தி 29 பக்கத்தை நோக்கி செல்கிறது. ஜால் நகரில் கொடூரம், குடும்பத் தலைவர் வெட்டிக்கொலை, அவரது மகனும் படுகாயம் என்ற செய்தி இங்கே கட்டப்பட்டப்பட்ட செய்தியாக உதயநாளிலும் வழியாக இருக்கிறது. கடும் எதிர்ப்புகளை மீறி மாகாணசபை மாகாண தேர்தல் திருத்தம், இன்று சபையின் முன்வைப்பு என்ற செய்தியை பார்க்கிறோம். கடும் எதிர்ப்புகளை மீறி மாகாண தேர்தல் திருத்தம், இன்று சபையின் முன்வைப்பு என்ற செய்தியை பார்க்கிறோம். தேர்தலை ஒத்தி போடும் நோக்குடன் அரசு தோண்டி எடுத்துள்ள மாகாண சபைகள் தேர்தல் திருத்த சட்ட வரைவை 2 வாசிப்பு குழுநிலையில் இன்று எடுத்துக்கொள்வதற்கு கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் எதிர்ப்பு வெளியிடப்பட்டது. எதிரணியின் எதிர்ப்பை மீறி நாடாளுமன்றத்தில் இன்று 2 வாசிப்புக்கு சட்டவரைவு கொண்டுவரப்படும் என்று ஆளுந்தரப்பு தெரிவித்துள்ளது என்ற செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். சுபத்திர நம்பி கொலை செய்தி, 5 சந்தேக நபர்களுக்கும் பிணை என்ற செய்தி அங்கே வலம்புரி நாளிதழ்களை பார்த்திருந்தோம். தேர்தலை தள்ளிப்போட அரசுக்குள்ளேயே எதிர்ப்பு, ரணிலுக்கு அமைச்சர்கள் புத்திமதி என்ற செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக டெனிஸின் மனுவுக்கு அக்டோபர் 3 கட்டளை என்ற செய்தியும் இங்கே வெளியாக இருக்கிறது. அண்மையில் வடக்கு மாகாண சபையிலிருந்து பதவி நீக்கம் செய்யப்பட்ட டெனிஸ்வரனுடைய மனுவுக்கு அக்டோபர் 3 கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தியும் வெளியாக இருக்கிறது. உள்ளூராட்சி தேர்தல் ஜனவரியில் நடக்கும், தேர்தலுக்கு நாம் அஞ்சப்போவதில்லை, கட்சித் தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஜனவரி மாதம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துமாறு தேர்தல் ஆணைக்குழுவிடம் குழுவின் தலைவரிடம் கோரியுள்ளோம் என்ற செய்தியை நாங்கள் இங்கே அவதானிக்கிறோம். முதல் நாள் இல்லை. ஆம், நாங்கள் ஒரு 2 செய்தி இருக்கிறத பார்த்து பிற்பாடு நாங்கள் விளம்பரங்களை விலகி வர இருக்கின்றோம். ஈழத்தமிழ் அகதிகளை நாடு கடத்துவீர்களா? காஷ்மீர் முன்னாள் முதல்வர் காட்டமாக கேட்கின்றார். இந்தியாவுக்குள் தஞ்சம் புகுந்துள்ள ரோஹிங்கியா அகதிகளை என்கின்றவாறு வருகின்ற அதனுடைய செய்தியை தொடர்ச்சி இங்கே இருக்கிறது. இந்திய மத்திய அரசாங்கம் மியான்மாருக்கு நாடு கடத்துமானால் அது ஈழத்தமிழ் அகதிகளையும் நாடு கடத்த வேண்டும், அதை செய்வீர்களா என காஷ்மீரின் முன்னாள் முதல்வர் உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர், ஹைதராபாத் மற்றும் உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் டெல்லி பகுதிகளில் அண்ணளவாக 40,000 ரோஹிங்கிய அகதிகள் தஞ்சம் புகுந்திருக்கின்றார்கள். இதை கண்ணுற்ற பிற்பாடு தான் இந்த கேள்வியை கேட்டிருக்கின்றார் காஷ்மீர் முன்னாள் முதல்வர் காட்டமாக கேட்டிருக்கின்றார். இதைவிட மின்சார சபை அதிரடி, 3,000 ஊழியர் பதவி நீக்கம், வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள 3,000 ஊழியர்களை பணி நீக்குவதற்கு மின்சார சபை தீர்மானித்துள்ளது என்கின்ற ஒரு செய்தியும் இங்கே இருக்கிறது. ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் ஏனைய நாளிதழ்கள், அதாவது இங்கே தினக்குரல் இருக்கிறது, காலைக்கதிர் இருக்கிறது, அந்த செய்திகளுக்கு செல்வோம்.